அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதநெறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாகூர் தஸ்லிம் அவர்கள். நிறைய விஷயங்கள் நம்ம அவர்கிட்ட விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா. கர்நாடக தேர்தல் பிரச்சாரத்துக்குலாம் போயிட்டு வந்திருக்கிறீங்க. கர்நாடக தேர்தல் நிலவரம் அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. யார் ஜெயிக்க போறா, யார் ஜெயிக்க தோக்க போறா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க போயிட்டு வந்திருக்கிறீங்க, தேர்தல் வேற நடக்க போகுது, அங்க நிலவரம் எப்படி இருக்கு? நான் இங்கே 5 நாட்கள் மொத்தம் பணியாற்றிருந்துச்சு. அப்போ வந்து ஒரு சராசரியான மக்கள்கிட்ட இருந்தும் சரி, ஒரு சாலை ஓர வியாபாரிகள்லேருந்து ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் அவங்க எல்லாத்தையுமே பேசும்போது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடும் அதிருப்தியான ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. பிஜேபி மீது கடுமையான அதிருப்தி. ஒரு சாமானிய மக்கள் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, வளர்ச்சிக்கான எந்த ஒரு திட்டமும் வந்து அவங்க வந்து பண்ணல. அவங்க வந்து இந்த 40% அந்த கமிஷன் கொள்ளைகள் ஊழல்கள் அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்ததுலையும், அவங்க சொன்ன எவ்விதமான எஜுகேஷனல் கட்டமைப்போ அங்கே வந்து நிறைய ஊரை கொஞ்சம் அவுட்ரு ஏரியாலாம் பார்த்து பார்க்கும் பொழுது கிராமப்புற பகுதிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன எவ்விதமான, ஏன்னா அவங்க கட்சியுள்ள இருக்கிற உட்கட்சி குழப்பங்களை சரி செய்கிறதுலேயே அவங்க இருந்தாங்களே தவிர்த்து, மற்றபடியே அவங்க அடிக்கக்கூடிய அந்த 40% ஊழல்லையே வந்து அவங்க கவனம் செலுத்துறாங்க. வளர்ச்சிக்கான எந்த ஒரு திட்டங்களும் சரியாக இல்லை. நான் அங்கே இருந்த சரியான சாலை வசதிகளை கூட, பெங்களூர் அவ்வளோ பெரிய சிட்டி, அவ்வளோ பெரிய ஒரு ஜிஎஸ்டியுடைய வரியை வந்து செலுத்தக்கூடிய மாநிலத்தில் எவ்விதமான ஒரு கட்டமைப்பும் சரியாக இல்லைங்கிறத நம்ம பார்க்கணும். அதர் தென் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் கம்யூனிட்டி ப்ராப்ளத்தை வந்து அவங்க அதிகப்படுத்திக்கிட்டு அதன் மத மோதல்களையும் ஜாதி மோதல்களையும் அதிகப்படுத்த அதன் மூலம் அரசியல் ஆதாயத்தில் குளிர்கஞ்சி அவங்க ஆட்சி அமைக்கணும்னு பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையாக நடந்தது தான் மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு வந்து நிறைய தெரியுது. அவங்க வந்து ஒரு கடும் அதிருப்தியான மனநிலையில் இருக்கிறாங்க. மக்கள் வந்து பிஜேபி மேல அதிருப்தியில இருக்கிறாங்க. காங்கிரஸ் மீதான அபிப்பிராயம் எப்படி இருக்கு? காங்கிரஸ் மீதான அபிப்பிராயம் அங்க வந்து பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா 21 நாள் பாரத் ஜோடோ யாத்திரையை வந்து அங்கே வந்து சுமார் 236 கிலோமீட்டர் வந்து நடைப்பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ அந்த 236 கிலோமீட்டர் நடைப்பயணம் மேற்கொள்ளும் போதும் பல்வேறு விதமான விவசாயிகள், மாணவர்கள், அதுக்கப்புறம் தொழிலாளர்கள், பலதரப்பட்ட மக்களையும் வந்து சந்திக்கும் போது இந்த ஆட்சியை வந்து வெகு விரைவில் வந்து முடிவுக்கு கொண்டுகிட்டு வரணுங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அத்தனை விதமான குறைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி காமிச்சா அதனை முன் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு கூட பேசிஎம் கிரைபிஎம்ன்ட்டு வந்து ஒரு அந்த மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் அங்கே அதிகம் ஆகுதுன்னா இது வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள் தான் அதிகிறது. இது வந்து காங்கிரஸ் கட்சியோ இல்லை வந்து மற்ற ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அரசியல் கட்சிகளோ ஏதோ யாருமே அவங்க வந்து பண்ணலை. அது அதையெல்லாம் வந்து அதிகமாக ட்ரெண்ட் பண்ணுறது மக்கள் அதிகமாக பிரயோகிக்கிறது என்ன, சாதாரண காமன் மனிதர்கள் தான். ஸோ புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய இப்போ நடிகர்கள் புனித் ராஜ்குமாரோடைய சகோதரர் ராஜ்குமார், அவங்க சிவராஜ்குமாராக இருக்கட்டும், அல்லது வந்து பிரகாஷ் ராஜ் மாதிரி நேற்று அவங்க ஒரு ட்விட் ஒன்று போட்டிருக்கீங்கன்னா யார் வர வேணுங்கன்னா யார் வரக்கூடாதுங்கன்னா இப்போ மீண்டும் ஒரு முறை பாஜக நம் தலையில் நம்மளே மண்ணை வாரிக்கொள்ள முடியும். அந்த மாதிரி பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய பப்ளிக் செலிபிரிட்டிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாரை வந்து விரும்புகிறாங்கன்னா காங்கிரஸை தான் விரும்புகிறாங்க. அதை வந்து அதன் மூலிமா வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியுது, ஆட்சி அமைப்பது வந்து காங்கிரஸ் தான், மக்கள் வந்து ஆதரிக்க தயாராக விட்டாங்க. நீங்கள் நடிகர்கள் குறித்து சொன்னதுனால சொல்கிறேன், கிச்சா சுதீப் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிரபலமான ஹீரோ, அவர் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறார். நகைச்சுவை நடிகர் பிரம்மானந்தம் அவரும் பிஜேபியை சப்போர்ட் பண்ணுறார். இப்போ நடிகர்களுடைய ஒரு ஆதரவு வந்து பிஜேபி வந்து பெற்றுச்சு, ஒரு பிரபல்யங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ப்ரொமோட் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு ஏதாவது பலன் இருக்குதா? அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் தமிழ்நாடு அரசியல் களத்தை நமிதா வந்தாங்க, காயத்ரி ரகுராம் வந்தாங்க, அவங்க என்ன இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எத்தனையோ பேர் வந்தாங்க, இன்னும் காமெடி நடிகர்கள் இளையராஜாக்கு எம்பி பதவி கொடுத்தாங்க, என்ன அதனால மாற்றம் நடந்துருச்சு? இந்த தமிழ்நாட்டு மக்களுடைய, தென்னிந்தியாவுடைய மக்களுடைய மனநிலையும் அதன் பொறுத்து எப்படி அரசியல் பண்ணணுங்கிற ஒரு விஷயம், விஷயம் புரிஞ்சு அரசியல் களம் புரிந்தவர்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும், இது நடக்காது, ஒரு விஷயம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் என்னத்தை தான் செலிபிரிட்டியை வந்து பார்த்தீங்க, நீங்கள் செலிபிரிட்டிங்கிற பேரில் வந்து சொல்லிக்கிட்டு வந்தாலும் மக்கள் அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும்னா, நீங்கள் சொல்லுவது போல் வந்து ஒன்று ரெண்டு நடிகர்கள் வரலாம், அவங்க வந்து காமெடி ரோல்னா அந்த காமெடி ரோலுக்காண்டி வேணா வந்து நாங்கள் காமெடி வேண்டாம் பண்ணிட்டு போகலாம் வந்துருது. மக்கள், வெகுஜன மக்கள், சாதாரண சாமானிய மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்றுக்கிறதில்ல. அங்கே கூட இன்னொரு நடிகை, நீங்கள் சொன்ன மாளவிக்காங்கிற அந்த ஒரு நடிகை கூட வந்து நின்றுக்கிட்டு இருக்கணும். மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு காமெடி பொருளாக பார்ப்பாங்களே தெரிஞ்சு அவங்க வந்து அரசியல் தலைவர்களாவோ அவங்கள வந்து ஒரு அரசியல்வாதிகளாவோ எல்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஜெகதீஷ் செட்டர் முன்னாள் முதலமைச்சரும் கூட பிஜேபியில் ரொம்ப செல்வாக்கு இருந்தால் தான் முதலமைச்சராகவே வர முடியும். அப்படிப்பட்டவர், சித்தாந்த ரீதியாக பயிற்சிக்கப்பட்ட ஒரு நபர்,
இப்போ அவர் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறார். இது காங்கிரஸுக்கு எந்த வகையில் வந்து ஒரு நம்பகத்தன்மையை உருவாக்கும்? ஏன்னா ஒரு பிஜேபிக்காரர், இந்துத்துவ கொள்கை உள்ளவர், அவர் காங்கிரஸுக்கு வந்திருக்கிறார், அதை எப்படி பாருங்க? இந்துத்துவ கொள்கைன்ட்டு நீங்கள் வந்து பொத்தாம் பொதுவாக வந்து அதில் வந்து சொல்லிட முடியாது. நடக்கக்கூடிய விஷயங்கள சமகால அரசியலை பொறுத்து தான் நினைக்கிறேன். அவர் என்ன நிலைப்பாடை எடுக்கிறாங்க நீங்க அப்படி பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா சிவசேனா இருந்துச்சு, ஒரு காலம் இந்துத்துவான்னு தான் நம்ம சொன்னோம். இன்னைக்கு வந்து அவங்க ஒரு செகுலரிசம் ஒரு ஐடியாலஜியில் அவங்களும் வந்து வந்துட்டாங்க. அதனால இவர் வந்து அவர் பிஜேபியுடைய கொள்கை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு மூத்த தலைவர், பாரதிய ஜனதாவுடைய ஒரு எதிர்கட்சி தலைவராக பணியாற்றிய ஒரு முன்னாள் முதல்வர் இருந்திருக்கிறாரு. அவர் அவருடைய கருத்து, அவருடைய சமுதாயத்தை சார்ந்த பிரதிநிதித்துவ சீட்டை வந்து அவர் கேட்கறதுல அவர் ஒன்றும் தப்பு இல்லை. அவர் அவருடைய உரிமை கிடையாது. பிஜேபி வந்து இன்னைக்கு அவங்க யாரை வந்து ஆர்எஸ்எஸ் உடைய ஹெட் குவார்டர் முடிவு பண்ணுதோ, யாருக்கு வந்து சீட்டு கொடுக்கணும்னு முடிவு பண்ணுதோ, அவங்களத்தான் அவங்க கட்சிக்கு உழைச்சவங்களா உழைக்கிறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் அத்வானியில் பிரைம் மினிஸ்டர் இருந்திருக்கீங்கன்னு, அத்வானி இன்னைக்கு நம்ம வந்து பேசுகிறோமானு கேட்டா இல்லை. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் இந்த கட்சிக்கு உழைச்சவர்கள் வந்து அவங்க வந்து வடிகட்டி ஓரம் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி இருப்பா அவருடைய உழைப்பை அங்கீகரித்து அவருடைய உண்மை நிலையை பார்த்துட்டு தான் வந்து காங்கிரஸுக்கு, காங்கிரஸ் ஒன்று சும்மா எடுத்தோடனே ஏனோதானன்லாம் வந்து கொடுத்துல. அவருக்கு வந்து கொடுத்ததுல வந்து ஒரு மூத்த தலைவர் காங்கிரஸ் அந்த மதிப்பும் மரியாதை இருந்ததுன்னா அவரும் அந்த இப்ப காங்கிரஸ் நம்பிக்கை என்பால் ஈர்ப்பு பண்ணி அவர் கரெக்டா விசுவாசமாக இருப்பார், சின்சியரா தான் இருக்கார், சின்சியரா இருக்கிறார். அவர் சார்ந்த சமுதாயம் ஒக்கலிங்கா மற்றும் வந்து லிங்காயத் கம்யூனிட்டிலிருந்து வந்த முன்னாள் துணை சாவத்துன்னு சொல்ற அந்த துணை முதல்வர் அவரும் வந்து காங்கிரஸ்ல வந்து இணைஞ்சாரு. சமீப காலத்துல ரெண்டு வாரத்துக்கு இவர் வரத்துக்கு முன்னாடி அவர் வந்தார். ஒரு பெரும்பான்மையான ரெண்டு சமூகத்துடைய முன்னணி தலைவர்கள் வந்து அவங்க இந்த காங்கிரஸ் இது ஒரு மெஜாரிட்டி தான். இது பத்தாததுக்கு அந்த ஜனார்தன் ரெட்டின நிலக்கரி வாக்கு வங்கியத்தான் காங்கிரஸ் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் வெகுஜன மக்கள்கிட்ட நம்ம பேசும்போது தெரியுது அவங்களும் காங்கிரஸ் ஆதரிக்கிறாங்க. பொதுத்தளத்தில் இருக்கக்கூடிய லீடர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கிறாங்க. ஸோ ஏறக்குறைய காங்கிரஸ் அங்கே ஆட்சி அமைப்பது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிசல்ட் கூடிய விரைவில் இன்னும் ரெண்டு மூணு நாள் முடிவுகள் வரவு. முன்னாடி வந்து எடியூரப்பா பிரிந்து வந்து தனி கட்சி நடத்தும் போது காங்கிரஸுக்கு ரொம்ப சௌகரியமாக இருந்தது, ஈஸியாக ஜெயிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் இப்போ எடியூரப்பா கூட இருக்கிறாரு, அது ஒரு பெரிய பலம் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க? எடியூரப்பா அதே ஒரு திருப்தியான மனநிலையில பயணிக்கிறாரா? பசவராஜ் பொம்மைக்கு தான் திருப்பி அவங்க வந்து முதலமைச்சர் கொடுப்பங்கிறது பிஜேபியுடைய தலைமை அறிவிச்சுட்டாங்க. ஒரு முழு மனதோடு அவர் ஏற்றுக்கிட்டே இருந்தார். அதாவது உலகத்தில் ஒரு பழமொழி தான் சொல்லுங்கள், பயணப்படுறதுலேயே நம்பிக்கை இல்லாதவனோட நம்பிக்கையாக பயணப்படுறது தான் பெரிய விஷயம். இப்போ அதுதான் அந்த உதாரணமான கூத்து தான் வந்து அங்கே நடக்கும். ஏற்கனவே ஒரு முதல்வர், ஒரு துணை முதல்வராக இருந்தவங்க பாஜக மேலே அதிருப்தியான கருத்து கொண்டு தான் இப்போ காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த இடத்துல எடியூரப்பா இருக்கிறது எந்த விதத்தில் பலங்குறீங்க? அப்போ இப்போ பிரிஞ்சு போன இந்த இடத்துல ஜெகதீஷ் செட்டர் பலம் இல்லாதவன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? எடியூரப்பாவுடைய பையனுக்கு சீட்டு கொடுத்துருக்குறாங்க இல்லையா? வாரிசு அரசியலை பற்றி பேசுகிற பிஜேபி அப்போ அவர் பையனுக்கு மட்டும் வந்து சீட்டு கொடுத்துட்டு மூத்த தலைவர்களுக்கு சீட்டு இல்லாமல் புறக்கணிக்கிறாங்கன்னா இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இவர் வந்து மூத்த தலைவர் தானே, அவருடைய உழைப்பையும் அங்கீகரிக்காமல் அவருக்கு கொடுக்கல, ஒரு முன்னாள் துணை முதல்வருக்கு கொடுக்கல. எடியூரப்பா கூடயே நெகம் சதயமாக இருந்தவர்னா ஜனார்தன் ரெட்டி, அவருக்கு ஏன் இப்போ ஒரு சீட்டு கொடுக்காம அவர் தனியக்க நடத்துகிறாப்புல? அப்போ பிஜேபியுடைய மூத்த தலைவர்கள் ஏறக்குறைய அதிருப்தியாக இருக்காங்கிறது உண்மை, அதுக்குத்தான் கல நிலவரம் அப்படி தான் வெளிப்படுது, அதுதான் விஷயம். பிரதமர் மோடி, அமித்ஷா இவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மோடியோட ரோட் ஷோலாம் வந்து பார்த்தோம், மக்கள் பூக்கள்லாம் வந்து வீசி ரொம்ப ஆரவாரமாக வரவேற்கிறாங்க. அவர் வந்து தி கேரளா ஸ்டோரி பற்றிலாம் வந்து பேசுகிறாரு. அப்புறம் மஞ்சள் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் குறித்துலாம் வந்து கவலைப்படுறாரு. நான் வந்து கொரோனா டைமில் மஞ்சள் சாப்பிட சொன்னேன், அப்போ காங்கிரஸ் வந்து கிண்டல் பண்ணாங்க, மஞ்சள் விவசாயிகளை அவமானப்படுத்திட்டாங்கலாம் பேசியிருக்கிறார். அவருடைய பிரச்சாரங்கள் எந்த அளவுக்கு மக்கள் எடுபடுது? நீங்க ஒரு வளர்ச்சிக்கான பாதையை, ஒரு வளர்ச்சிக்கான விஷயத்த திட்டமிட்டுட்டு அதை பத்தி நீங்க வாக்கு செய்திக்கணும். இது செஞ்சாலும் 2014 முன்னாடி காங்கிரஸ் செய்தது, காங்கிரஸ் இது, காங்கிரஸ் எங்க பல அவதூறு. நீங்க இந்த இந்த 9 ஆண்டுகள் முழுமையா நீங்க ஏதாச்சும் ஒரு வளர்ச்சியான திட்டம் நீங்க கொண்டுக்கிட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஜிஎஸ்டிங்கிற பேரில் எதையோ ஒன்று கொண்டு கொண்டு வந்து ஏலப்பல விவசாயிகள், சிறு நடுத்தர குறு வர்த்தகம் செய்கிறவங்கள அடித்து சாவடிச்சிட்டிங்க. டிமானிசேஷன் பேரில் 10 பேர் செத்தே போயிட்டான்.
அடுத்தது வந்து இந்த கொரோனா பேர்ல பாதி பேர் புலம்பெயரும் போது அவன் அழிஞ்சே போயிட்டான். ஸோ உங்கள்ட்ட எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை, காங்கிரஸ் எதுவும் செய்யலண்டே வச்சுங்க. அதாவது 9 வருஷம் உங்கள்ட்ட நீங்க என்ன பண்ணுனீங்க? நாங்கள் எத்தனை திட்டம், மக்களுக்கு ரைட் எஜுகேஷன் ஆக்டே, ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டே, எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுகிட்டு வந்தோம். 100 நாள் வேலை பார்த்தீங்கன்னா மெக்ரால வந்து எது எவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொண்டுகிட்டு வந்தோன்னு நீங்கள் இன்னும் ஆர்டிஐல போட்டு பார்த்தாலே தெரியும். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மக்களுக்கு? நாங்கள் நீங்கள் வளர்ச்சி திட்டம், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து அந்த ஒரு கோமாளிகள் கரணக்கோட்டு டான்ஸ் ஆடுறமோ வராங்க, அங்கே ரோட் ஷோ பண்ணுறாங்க பிரதமர். ஓகே, மக்கள் பார்ப்பாங்க ரசிப்பாங்க, ஓட்டு போடுவாங்கங்கிறது ஒரு கேள்வி தானே. அது வந்து 13 ரிசல்ட் அன்னைக்கு தெரியும் அவங்களுடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு எடுபட்டுச்சு எடுபடலங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், முன்னாள் ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார். முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஒருத்தர் அண்ணாமலை பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறார். சசிகாந்த் செந்தில் அந்த இன்னொரு பக்கம் வந்து அண்ணாமலை, ரெண்டு பேருமே காங்கிரஸ் பிஜேபி சார்பா பிரச்சாரத்துக்கு போயிருக்கிறாங்க. மக்கள்கிட்ட அங்க எந்த மாதிரி வரவேற்பு? மக்கள் வந்து இன்னைக்கு அரசியல்வாதியாக அவங்க ஏத்துக்கிறேன்னா உங்களை வந்து முழுமையா வந்து உங்களோட கருத்தை உள்வாங்கன்னா இல்லை, உங்களை வந்து அங்கே வந்து ஒரு காமெடி பொருளாக தான் வந்து பார்க்க. அண்ணாமலை குறித்து நிறைய வீடியோக்கள் அங்கே பிரச்சாரம் பண்ணுறதுல இங்கே ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் வந்து இதே இடத்துல நான் ஷிமோகாவுடைய தேர்தல் பொறுப்பான அங்கே நான் ஒரு வீடியோ பார்த்து என்னட்ட அங்கே இருக்கக்கூடிய இளைஞர் காங்கிரஸ் பையன் காமிக்கிறாப்புல இவர் என்ன நானும் தலைவர் தான், நானும் தலைவர், நானும் எம்ஜிஆர் தெரியல சார். தலைவர்னு மக்கள் சொன்னோம் சார், வெகுஜன மக்கள் ஏற்றுக்குன்னு, எதிர்கட்சிக்காரன் சொந்த கட்சிக்காரன் ஏற்றுக்குன்னு, உங்கள் கட்சியிலேருந்தே பாதி பேர் ஏடிஎம்கே ஓடியே போய்கிட்டு இருக்கிறான். இது நீங்கள் தலைவர் தலைவர்னா எந்த விதத்தில் இதை வந்து ஒன்று அந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் வந்து சொல்லி நான் வந்து பார்த்துல. இந்த காமெடிகள் கூத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது பிஜேபியில் தான் நடக்கும் அந்த விருது, வேற எங்கேயும் நடக்க. ஹெச் ராஜா அதே வேலையை பண்ணுவார். அண்ணாமலையுடைய கருத்துலாம் எந்த விதத்துலையும் அவர் படித்தவருங்கிறதுக்குள்ள எந்த ஒரு அறிகுறியும் நம்ம வந்து பார்க்கல. அவருடைய தேர்தல் பிரச்சாரம்லாம் அங்கே எடுபடவும் இல்லை, மக்கள் ஆதரிக்கல, மக்கள் ஆதரிக்கல. சசிகாந்த் செந்திலுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு? சசிகாந்த் செந்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கலான பேஸில் காங்கிரஸ்க்கான வந்து சில உட்கட்டமைப்புகளை வாரம் மூலம் சில முக்கியமான நகர்வுகளை அவர் வந்து நவுத்துறாப்புனா அவர் தன்னுடைய கொடுக்கப்பட்ட ரோல் என்னவோ காங்கிரஸோ அதே மாதிரி அவர் காங்கிரஸ் ஒரு எப்படி சொல்றாரு ஒரு வாலண்டராக வேண்டி விரும்பி தான் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு சேவை செய்யணும்னு நினச்சி தான் அவருடைய ஆட்சி பணியை வந்து தொடர்ந்துட்டு அவர் கட்சிக்கு வந்து அவர் எந்த நோக்கத்துக்காண்டி வந்தாலும் அந்த நோக்கத்தை ரொம்ப சிறப்பாக கர்நாடகாவில் செயல்படுத்திக்கிட்டு வராப்பில். இப்போ கூட அந்த பேசிஎம் கிரைபிஎம் அந்த மீம்ஸ் ட்ரோல்ஸ்லாம் சமீப ரொம்ப கர்நாடகாவில் ஃபேமஸ், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்குரிய அவருடைய ஒரு ஐடியாலஜிக்கலாக வந்து அதெல்லாம் முன்னெடுத்தது தான் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர்களை எந்த அளவுக்கு ஜெயிக்க வேண்டும், அதாவது வெற்றி பெற வேணுமோ அந்த அளவுக்கு ரொம்ப மதிசார்ந்த தொழில்நுட்பத்திலையும் மதிசார்ந்த அறிவு சார்ந்தும் பார்த்திங்கன்னா சில உட்கட்டமைப்புகளை ரொம்ப தெளிவாக சிறப்பான ஒரு செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டா அதை அந்த கர்நாடக மாநிலத்தில் டி கே சிவகுமார்னு எல்லாரும் அறிஞ்சிருக்கிறாங்க. அவருடைய பணியை தேர்தல் வியூகம் சிறப்பாக செயல்படுறது அது காங்கிரஸுடைய தலைமையும் காங்கிரஸுடைய டெல்லியுடைய ஹைகமாண்ட்ஸும் அது வந்து அவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர் சிறப்பாக தன்னுடைய பங்களிப்பு சிறப்பாக செய்யும். காங்கிரஸ் கட்சி அங்கே எத்தனை சீட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு 140 to 160 நாங்கள் வந்து சாலிட்டோம். நாங்கள் 160 to 150 சீட்டுக்கு மேலே நாங்கள் வரும். கருத்து கணிப்புகள் பொதுவாக 130, 140, 140, 150 வரைக்கும் சொல்கிறாங்க. உங்களுடைய அனுபவங்கள்லேருந்து 160 வரைக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க, எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் வந்து தட்சிண கர்நாடகத்துலேருந்து தான், நார்த்தன் வட கர்நாடகாலையும் சரி, ஏன்னா ஹிஜாப் இஷ்யூ மற்ற விஷயங்கள் இந்த முஸ்லீம்களுக்கு 4% வந்து இடஒதுக்கீடு ரத்து செய்வேன் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட கர்நாடகாவில் வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. சிறுபான்மை சமுதாயம் மத்தியில் அங்கே இருக்கிற குல்பர்க் ஆகட்டும், மேங்களூர் ஆகட்டும், இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வாழக்கூடிய பகுதியில் இந்த கருத்து வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியது. அதனுடைய கோவக்கண அனல்கள்லாம் நான் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, முஸ்லீம்கள் ஓட்டு போடுவாங்க, இதர மக்கள் லிங்காயத்து கவுடா சமூகம்லாம் வந்து எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஜெகதீஷ் செட்டர் இருக்கீங்கன்னா ஒக்கலிங்க சமுதாயத்துலேருந்து அவர் போனவர் தான். சாவத் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லிங்காயத்துலேருந்து அவர் வந்து போனவர் தான். ஸோ இந்த சமுதாய பிரதிநிதியான தலைவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்சி ரீதியாக வந்து இங்கே காங்கிரஸுக்கு காங்கிரஸுக்கு அந்த ஓட் பேங்க் கன்சாலிடேட்டாக வந்து வருங்கிறது எங்களுடைய கணிப்பு. இது இல்லாமல் வந்து
பிஜேபியுடைய வாக்கு வங்கி சிதறடிக்கப்படுது. ஜனார்தன் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா தனி இயக்கம் வச்சு அவர் 45. ஸோ காங்கிரஸ் வந்து அனைத்து சமுதாயத்தையும் ஒன்றிணைத்து ஒரு வளர்ச்சியான திட்டத்தை முன்னெடுக்கணுங்கிறது ராகுல் காந்தி தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப தெளிவான திட்டமிடலோட பயணிக்கிறப்ப மல்லிகார்ஜுன கார்கே அதே ஒரு விஷயத்த முன்னெடுத்து சிறப்பாக செயல்படுறாங்க. அனைத்து சமுதாய மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆதரிக்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கு. தி கேரளா ஸ்டோரி படம் வந்து கரெக்டாக கர்நாடகா தேர்தல் வரும்போது படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. நாடு முழுக்க அது ஒரு விவாத பொருளாக வந்து மாத்திருக்கிறாங்க. இந்த படம் கர்நாடக தேர்தலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்காங்க? இந்த மோடி மஸ்தா வித்த படம்லாம் அங்கே விட கர்நாடகா மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க யாரை இனி ஆட்சி கட்டில் உட்கார வைக்கணும்ன்ட்டு. கருத்து சுதந்திரத்தை வந்து பேசக்கூடிய பிரதமர் வாழ்நாள ஒரு முறை கூட பத்திரிகை சந்திப்பீங்க நடத்த மாட்டேங்கிறாரு. வெளிநாடுகளில் போகிறதும் வரதும் விமானத்தில் வந்து இது பண்ணுறாப்புல 4,000 கோடிக்கு விமானத்தை வாங்கிட்டு தனியாக பறக்க தெரியுதுல்ல. பச்சை பிள்ளைங்க கொடுக்குற பாலுக்கு வந்து ஜிஎஸ்டி 18% வரி போட தெரியுதுல்ல. இதையே நீங்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சார் இந்த நாட்டில் எனக்கு தெரிஞ்சு சார் ஏறக்குறைய எல்லா பிரதமர்களும் எல்லா அரசியலுடைய முக்கிய தலைவர்களும் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்களா இல்லையா? ஏன் நீங்கள் பிரதமர் பதவி ஏற்றுனா ஒரு முறை கூட பார்த்தீங்கன்னா ஏதோ நீங்கள் மாங்கி பார்த்து ஒரு பார்த்துங்கிறீங்க. யார் சார் ரேடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறா? இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஏறிட்டேன் இவங்களாம் ஒரு 100 பேரை உட்கார வச்சுக்கிட்டு இவங்களாம் ஒரு ரேடியோவில் வந்து உரையாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அவர் பேசுறதுலாம் எந்த விதத்துலேயும் மக்கள் ரசிக்கலை, அதை ஏற்றுக்கலை. அவங்க வந்து இந்த கேரளா ஸ்டோரிக்கு முன்னே இதுக்கு முன்னாடி அந்த பண்டிட்களெல்லாம் பாருங்க அந்த படத்துக்கு போனேன். அதுக்கு முன்னாடி ஃபிர்னு சொல்லி ஒரு ஃபிரான்னு சொல்லி ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்த பெண் இயக்குனர் ஒருத்தவங்க எடுத்தாங்க. அதே மாதிரி பாதிக்க ஏன் மற்ற விஷயங்கள் உள்ள படமா ஏன் ஒரு சமுதாயத்தை வந்து ஒரு டார்கெட் பண்ணி குறி வச்சு அடிக்கக்கூடிய இந்த படம் பிளவுபடுத்தக்கூடிய படங்களுக்கு வந்து கருத்து சொல்லக்கூடிய பிரதமர் இந்த நாட்டில் முக்கியமான விஷயங்களுக்கு ஏன் கருத்து சொல்ல மாட்டேங்கிறாரு? சைனாக்கான வந்து பார்த்தீங்கன்னா 180 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் அருணாச்சல பிரதேஷ் விளையாட்டி உள்ளக்கு வந்துட்டான். அதை பற்றி வந்து பிரதமர் வந்து கருத்து சொல்ல மாட்டேங்கிறப்பல, தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்து கருத்து சொல்கிறப்பல, இதை வந்து மக்கள் வந்து ரசிக்க வேண்டாம். அவங்க வந்து ஒரு விஷயத்தில் தெளிவாகிட்டாங்க சார். மக்கள் வந்து தெளிவாக இருக்கிறது ஜாதி முதல் மதம் முதல வச்சு அவங்க அரசியல் பண்ணி ஆதாயம் தேடி அதன் மூலிமா ஆட்சி கட்டில் உட்காந்துனா அவங்க வளர்ச்சிக்கான பாதையை விக்சிட்டு அதன் மூலிமா வளர்ச்சி அடைஞ்சு மக்கள் வந்து மேம்படுத்தி அவங்க அரசியல் பண்ணுங்கிறதுல அவங்க இல்லை. அதனால தேவையற்ற கருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா பிரதமர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இலவசங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இல்லையா, தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சொல்கிறாங்க, அவங்க வாக்குறுதியாகவே கொடுத்துருக்குறாங்க. பொதுவாக இலவசத்துக்கு வந்து ஒரு மார்க்கெட் உண்டு, அதுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி உண்டு, மக்கள் அதை ஆதரிக்கக்கூடியவர்களும் கூட. இப்போ அது வேலை செய்யும் இல்லையா கொஞ்சம்? கர்நாடக மக்கள் வந்து படிப்பறிவுலையும் அவங்களுடைய சமயோஜித புத்தியோ சொன்னால் அவங்க தமிழர்கள் மாதிரி அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக திங்க் பண்ணி ஓட்டடிக்கும் வாழ்றதுக்கு வந்து இவங்க கேட்குற அடிப்படை உரிமையா இல்லை இலவசமா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூனிட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 யூனிட் வந்து விவசாயிகளுக்கு வந்து தருவன்றிருக்குது. எஜுகேஷனல் 12th வரைக்கும் வந்து அதே கம்பல்சரி எல்லா உட்கட்டமைப்புகள வசதிகளை ஏற்படுத்துவங்கிறது. ஏழை விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மானியத்துடக்கூடிய டிராக்டர்ஸ் அதெல்லாம் வந்து கொடுக்கறதுல வந்து முன்னெடுக்கிறாங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய தேர்தல் வாக்குறுதிங்கிறது சாத்தியப்படக்கூடிய ஒன்றா சாத்தியம் இல்லாத ஒன்றான்னு காங்கிரஸுடைய தேர்தல் வாக்குறுதிகளையும் பிஜேபியுடைய தேர்தல் வாக்குறுதியும் ஒப்பிட்டு பாருங்கள். ஒப்பிட்டு பார்த்ததை எது சாத்தியப்படுங்கிறது தெரியும். நான் இப்போ தேர்தல் வாக்குறுதியை நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் என்ன 15 லட்சம் ரூபா எல்லாரும் வங்கி கணக்கில் வருண்டாங்களா வந்துருச்சா கேட்டால் அது வந்து தேர்தல் வாக்குறுதிக்கானு தானே கொடுத்துருந்தாங்க. அது தான் இப்போ கர்நாடகாலே நடக்கும். அவங்க சொல்கிறது எதுவுமே நடக்குது. என்ன 12 சிலிண்டர் கொடுப்பேன்ட்டுருக்கீங்க சார். சிலிண்டர் பிரிச்சு யூபிஏ கவர்மெண்ட் அப்போ ஐக்கிய முற்பு உடனே நாங்கள் ஆளும் வெறும் 450 to 480 ரூபா தான் சார் சிலிண்டர் ப்ரைஸு. இன்னைக்கு சிலிண்டர் ப்ரைஸ் என்ன? அந்த சிலிண்டர் ப்ரைஸை ஏற்றுனேன் சார். கச்சா எண்ணெய்க்கு பேரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $190 இருக்கும் போதே வந்து இங்கே வந்து பெட்ரோல் 40-45 ரூபா தான் மன்மோகன் சிங். இன்னைக்கு உலக சந்தையிலேயே இந்த உக்ரைன் வார் வரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அது கம்மியாக தான் இருந்துச்சு. அவங்க கொடுக்கணும் 40 ரூபாய்க்கு கீழே கூட பெட்ரோல் கொடுக்குங்க. ஆனால் பெட்ரோல் விலை என்னாச்சு? 110 ரூபா வரைக்கும் நம்ம கிராஸ் ஆகிச்சிடலாம். நம்ம எல்லாரும் போட்டோம்னா சாமானிய மக்கள் அப்படியே வயிறு அணிஞ்சு சாபம் விடாத குறையில் வாழ்ந்தானா இல்லையா? அதனால இவங்க கொடுக்குற தேர்தல் வரைக்கும் அப்பட்டமான பொய் வாக்குறுதியை தவிடுது. அது வந்து சாத்தியப்படக்கூடிய வாக்குறுதியே கிடையாது. மக்கள் வந்து அதுங்க ஏற்றுக்கலை. நாங்கள் வந்து நேரடியாக களத்தில் நின்று அவங்கள்ட்ட பேசி அவங்க உணர்வுபூர்வமாக என்ன சொன்னாங்களோ அதை சொல்கிறாங்க. பெங்களூர் நகரம் அப்படின்றது வந்து ஓரளவு கல்வி கற்றவர்கள் ஐடி துறையில் வேலை செய்யக்கூடியவர் இருக்கக்கூடிய பகுதி. போன முறை வந்து பிஜேபி நிறைய தொகுதியில் பெங்களூர் சுற்றியும் அதுக்கு கீழேயும் இந்த சவுத்துலலாம் நிறைய சீட்டு ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அங்க உள்ள நிலவரம் பெங்களூர் சிட்டியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் வரோம் சார். 8 தொகுதிகளில் நான் வந்து உறுதியாக சொல்றேன், 8 தொகுதிகளில் நான் களத்துல நின்று நான் வேலை பார்த்தேன்.
சாம்ராஜ்பேட்டை, சிவாஜி நகர், சாந்தி நகர், காந்தி நகர், குண்டாவ் தினேஷ் குண்டாவ் இருக்கிறது, ஜமீர் அகமது இருக்கிற, ரிஸ்வான் இருக்கிற, அதுக்கப்புறம் அனந்தகுமார் நகர், சர்சி வீராமன் நகர். ஸோ இந்த தொகுதிகளில் தமிழர்கள் ஏறக்குறைய ஒரு 23 தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக பெங்களூரை சுற்றி பெங்களூரில் புறநகர் பகுதிகள்னா இந்த தொகுதிகள்னால் தமிழர்களுடைய கன்சாலிடேட்டான வாக்கு இருக்குது. அவங்க யாரை தீர்மானிக்க அவங்க தான் ஜெயித்து வெற்றி பெற முடியுங்கிற ஒரு இது. அவங்க அத்தனை பேர்டையுமே பார்த்தீங்கன்னா பெங்களூர் சிட்டி உள்ளாக இந்த முறை காங்கிரஸுடைய வேட்பாளர்கள் தான் துணிஞ்சு ஜெயிப்பாங்கிறது ஏறக்குறைய அனைத்து தரப்பும் வந்து ஏற்றுக்கிறேன். பிரகாஷ் ராஜா என்ன சொல்கிறது, அவர் புனித் ராஜ்குமார் சகோதரர் ராஜ்குமார் அவர் என்ன, சிவராஜ்குமார் என்ன சொல்கிறது, பொது ஸ்டார் கேண்டிடேட்லேருந்தும் மக்கள் சாமானிய மக்கள் இருந்தும் பிஸ்னஸ் பீப்புள் இருந்து என்டர்பிரனர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ்க்கு வந்து முன்னிலை இந்த பெங்களூரு சிட்டின்னு இல்லாமல் ஒட்டுமொத்த கர்நாடகாவும் இனி காங்கிரஸ் ஆளுங்கிற ஒரு மனநிலையில் அவங்க இருக்கிறாங்க. காங்கிரஸ் அளத்தான் வீசுது. எனவே காங்கிரஸில் கொட்டையை தான் பெங்களூர் எப்போதும் தூங்கணும். பெங்களூர் மேயர் தேர்தலையும் மேயர்லேயும் வந்து அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. அதை நோக்கி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்த பெங்களூருடைய சாரி கர்நாடக மாநிலத்தோட டிகே சிவகுமார் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக அவங்களோட சேர்ந்து சித்தராமையா அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே மற்ற அனைத்து தலைவர்களும் காங்கிரஸுடைய உயர்மட்ட தலைவர்களும் தொண்டர்கள் வரைக்கும் எனக்கு கூட சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. அதெல்லாம் வந்து எப்படி உங்களுடைய உழைப்புக்கு கண்டிப்பான ஒரு பிரதிபலி அங்கீகாரம் 13ஆம் தேதி தெரிஞ்சு. பெங்களூர் போய் பிரச்சாரங்கள் செஞ்சுருக்கிறீங்க, கர்நாடகம் முழுக்க சுத்திருக்கிறீங்க, ரொம்ப உற்சாகமாக வந்திருக்கிறீங்க. உங்களுடைய எண்ணங்கள் ஏழரட்டும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நினைச்சேன். ரொம்ப நன்றி. நேர்களே மற்றொரு விருந்தனோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.